ஃபார்முலா 4 கார் ரேஸா இல்ல நாய் ரேஸான் தெரியல. இப்போ ஃபார்முலா 4 கார் ரேஸா இல்ல நாய் ரேஸா தெரியல. ஒரு நாய் வந்து உள்ள பூந்து ஒரு மணி நேரம் அவங்களுக்கு தண்ணி காட்டியிருக்கு. நான் கேக்குறேன், எஃப்ஐஏ சர்டிஃபிகேட் முன்னாடி வாங்கணுமா இல்லையா? ஏன் வந்து எஃப்ஐஏ சர்டிஃபிகேட் முன்னாடி வாங்கல? சரி, அதன் பிறகு ஒரு 5-6 மணி நேரம் கழிச்சு தாமதமாக வாங்கினாங்க. வழக்கமா ப்ரொசீஜர் என்ன? ஒரு முதல் ஒரு போட்டி இது முதல் ஏதாவது வந்து ஒரு போட்டி தேர்வு, அதற்குண்டான அந்த பயிற்சி போட்டி, அந்த பயிற்சி போட்டி வந்து முதல் நடத்துவாங்க. வழக்கம் தான். அதன் பிறகு தகுதி சுற்று அது நடத்துவாங்க. தகுதி சுற்றுக்கு மட்டும் 1700 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட 17,000 ரூபாய் உள்ள ஒரு 8,000 to 10,000 ரூபாய் டிக்கெட் வாங்கியிருக்காங்க. நேற்று அவங்க எல்லாம் வந்து 1700 ரூபாய் போச்சு, 17,000 ரூபாய் போச்சு. அவங்க குறித்து வந்து எந்த தகவலும் இந்த ஃபார்மா ரேஸ் நடத்துறோம் விளையாட்டு துறையும் தெளிவுபடுத்தல. இன்னைக்கு நடக்கணுன்றாங்க. அப்ப இன்னைக்கு நடக்கணும்னா ஏற்கனவே அந்த வசூல் செஞ்சவங்க, அந்த டிக்கெட் வாங்குறவங்க இன்னைக்கு வருவாங்களா? அப்ப இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்குறவங்க அப்ப கெப்பாசிட்டி எப்படி இருக்கும்? அப்போ 10,000 மேலும் கெப்பாசிட்டி கிடையாது. அது ஒரு கேள்வி. அது அதில் ரெண்டாவது, இந்த கார் ஃபார்முலா 4 கார் மூலமாக வசூலாகிற தொகை அது யாருக்கு போகும்? விளையாட்டுத்துறை மெனக்கெட்டு. இப்போ அப்பா வந்து ஊர் எப்படி போனா என்ன, நாடு எப்படி போனா என்ன, மழை பெஞ்சானா மழை பெய்யாதுன்னா, சாலை இருந்து செவ்வாய் இருக்க மாதிரி குண்டு குழிமா இருந்தானா, எதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அவர் எம்ஓன்ற பேரில், எம்ஓஐ சைன் பண்ணுற பேரில் கிட்டத்தட்ட வந்து அமெரிக்கா போயிட்டாரு. அது ஹிடன் அஜெண்டா ஆண்டோனுக்கு தான் வெளிச்சம், என்ன மறைமுக அஜெண்டா இருக்குன்றது. அதே போல் அண்ணாமலையும் லண்டன் போயிருக்காரு, அதில் அங்கே என்ன பேச்சுவார்த்தை நடக்குதோ அது ரெண்டு பேருக்கும் அது வந்து வெட்ட வெளிச்சோம், அது ஆண்டோனுக்கு தான் வெட்ட வெளிச்சோம். அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. நான் கேட்குறேன், இப்படி நாட்டில் ஒரு மழை பெஞ்சு பருவமழை எதிர்கொள்ளுன்ற அடிப்படையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர்லேருந்து பருவமழை ஸ்டார்ட் ஆயிடும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.